வங்கதேசத்தை வீழ்த்தி இலங்கையை கவர்ந்த தமிழன் தினேஷ் கார்த்திக் சேப்பாக்கம் மைதானத்தில் செய்தியாளர்களை எதிர்கொண்டார். களமிறங்கி முதல் பந்தில் சிக்ஸ் அடித்ததும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை பிறந்துவிட்டது. அப்படியே நடந்தது. நான், வாஷிங்டன் சுந்தர், விஜய் சங்கர் மூவரும் ஆரம்பத்திலிருந்தே தமிழில்தான் பேசி பழகியுள்ளோம். அந்த பழக்கம்தான் மைதானத்திலும் தொடர்ந்தது. மற்றபடி மைதானத்தில் தமிழில் பேசியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றார். நான் வந்து வாஷிங்டனோடையும் விஜய்சங்கரோடையும் தமிழில் பேசி பேசி பழக்கப்படுது. திடீர்னு இங்கிலீஷில் பேசினா ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். ஸோ எனக்கு பழக்கம் வந்துச்சு அவங்களோட தமிழில் பேசி பேசுவோம். அது ஒரு நேச்சுரல் திங் டு டூ. அவங்க போலிங் போடுறாங்க, அவங்க பேட்ஸ்மேனை ஏமாத்துறோம், அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் பண்ணல. எனக்கு பேசியே பழக்கம் தமிழில் தான். அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினா தான் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், தமிழில் பேசினா நார்மலாக இருக்கும். ஸோ ஆப்வியஸாக அவங்களோட ஆடும்போது எனக்கு வந்து இது ஒன்றும் ஒரு என்ன சொல்லுது பேட்ஸ்மேனுக்கு புரியக்கூடாது, இது பெரிய ஸ்ட்ராட்டஜி அப்படிலாம் இல்லை. எனக்கு என்ன தோணுதோ நான் சொல்லுவேன். என்னோட நிறைய ஆடிருக்காங்கன்றதுக்காக நான் நம்புவாங்க நான் என்ன சொல்கிறேனோ. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் பிளான், சரி அவர் சொல்கிறது கரெக்ட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க.